நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். இன்று ஒரு தகவல். 8 பகுதியில் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன். முதலில் ஆன்மீக பதிவை பார்ப்போம். ஆதியாய் அண்டமாய் அகில உலகம் காக்கும் அருட்பெருஞ்சோதியாய் விளங்கும் மகாசக்தி மகா மாரியம்மன் உருவான கதை அல்லது வரலாறு. கடும் தபசி ஜமதக்கணி முனிவர் தபக்கோளம் பூண்டாலும் மனக்கோளம் கண்டவர். அவரின் இல்லற துணையால் பெயர் ரேணுகா தேவி. ஒரு பதிவிரதை. கற்புக்கு இலக்கணமாக திகழ்பவள். அன்று பொழுது புலர்ந்தது. சூரியன் தன் சேவையை ஆரம்பித்து விட்டான். வழக்கம் போல் கமண்டல நதியை நோக்கி போகிறாள் ரேணுகா தேவி. அன்று நடக்க போகும் விபரீதம் தெரியாமல் அன்றாடம் காலை பொழுதில் ஜமதக்கணி முனிவரின் நித்திய பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வருவது அவள் பணி. தண்ணீர் கொண்டு வருவதற்காக பாத்திரம் எடுத்து செல்லும் பழக்கமில்லை. குடித்து முடித்து ஈரத்துணியோடு ஆற்று மணலில் ஒரு வட்டம் இடுவாள். அந்த வட்டத்திலிருந்து மணல் எடுத்து பானை செய்வாள். அந்த பானையில் ஆற்று நீரை நிரப்பி கொண்டு வருவாள். பச்சை மணலும் கரையாது அவளின் கற்பின் வலிமையால். இது வழக்கமான ஒன்றுதான். அன்று விதியின் விளையாட்டு வேறு விதமாக இருந்தது. குளித்தால் ஈரத்துணியோடு ஆற்றின் ஓரம் அமர்ந்து வட்டம் இடுகிறாள். அப்படி வட்டம் இடும் பொழுது வானத்தில் இந்திரலோகத்து கந்தர்வன் ஒருவன் பறந்து போவதை தண்ணீரில் பார்க்கிறாள். ஒரு கணம், ஒரே ஒரு கணம்தான். இவ்வளவு அழகான ஆண்கள் கூட இந்திரலோகத்தில் இருக்கிறார்களா என்று அவள் மனதில் ஒரு எண்ணம் வந்து போகிறது. வந்தது மோசம் அவள் கற்புக்கு. வழக்கமாக அவள் சொல்லும் மூல மந்திரமே இதுதான். நான் பதிவிரதை என்பது உண்மையானால் பச்சை மணல் பானையாக வேண்டும் என்று சொல்லுவாள். மண் திரண்டு வரும், பின் பானை செய்வாள். ஆனால் இப்பொழுது அவளால் முடியவில்லை. பரிதவிக்கிறாள். காத்திருப்பார் கணவர் என்பதை விட தன் கற்புக்கு களங்க வந்துவிட்டதே என்று செய்வதறியாது திகைக்கிறாள். தவக்குடலில் இருந்த முனிவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. நித்திய பூஜைக்கு நேரமாகிக் கொண்டிருக்கிறது. ஆற்றுக்கு சென்ற மனையாளை காணாமல் தவித்தார். தன் தவ வலிமையால் மனைவி எங்கே என்று கண்மூடி தியானிக்கிறார். நடந்தது அறிகிறார். நடத்தை கட்டால் மனைவி என்று கோபத்தில் கொந்தளிக்கிறார். அழைத்தார் மகனை. அழைத்த குரலுக்கு வந்து வணங்கி நின்றான் மகன் பரசுராமன். மகனே, கற்பில் தவறினால் உன் தாய், உன் தந்தை ஆணையிடுகிறேன். உன் தாயின் தலையை கொய்து நமது குல கௌரவத்தை நிலைநாட்டு என்று உணர்ச்சி குந்தளிப்பில் உத்தரவிடுகிறார் ஜமதக்கணி முனிவர். தந்தை சொல்லை தாரக மந்திரமாக ஏற்று ஆற்றங்கரைக்கு செல்கிறான். தலைகுடிந்து நின்ற தாயை கண்டான். காரணம் கேட்கும் நிலையில் பரசுராமன் இல்லை. பதில் சொல்லும் நிலையில் ரேணுகா தேவியும் இல்லை. தந்தை உத்தரவு தட்ட முடியவில்லை. மன்னியுங்கள் தாயே என்றான். மறுகணம் கையில் இருந்த கோடரி சுழன்றது. தலை தனியாக கீழே விழுந்தது. அக்கணம் நீராட சென்ற சிலரும் அங்கே இருந்தார்கள். வீசிய கோடரியின் வேகத்தில் வேறு சில பெண்களின் தலைகளும் சேர்ந்தே கீழே விழுகின்றன. அதை கவனிக்கும் நிலையில் பரசுராமன் இல்லை. செத்து விழுந்த தாயின் உடல் தனியே விழுந்தது. தலை தனியே கிடந்தது. கொத்தாய் முடியை பிடித்து தலையை தூக்கினான். உடன் தந்தையை தேடி ஆசிரமம் வந்தான். தாயின் தலையை தந்தையாரின் காலடியில் வைத்தான். வணங்கி நின்றான். மகனே, நன்று செய்தாய் என்று. என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன். தந்தையே, தவறிழைத்தாலும் தாய் தாய்தான். எனக்கு என் தாய் மீண்டும் உயிருடன் வேண்டும். அந்த வரம் தந்தால் போதும் என்று சொல்லி பணிந்து நிற்கிறான் பரசுராமன். சிறிது நேரம் மௌனம் காத்த முனிவர் கோபம் தணிந்தார். போ, உன் தாயின் தலையை மறுபடியும் அவள் உடலில் பொறுத்து அவள் உயிர் பெற்று எழுந்து விடுவாள் என்று கூறினார். பரசுராமனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. உடன் அங்கிருந்து பரபரப்புடன் ஆற்றங்கரைக்கு ஓடுகிறான். எது தாயின் உடல் என்று கூட சரியாக கவனிக்காமல் அவசரத்தில் தலையில்லாமல் கிடந்த வேறு உடலில் தாயின் தலையை பொருத்துகிறான். மறுகணம் தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி உயிர் பெற்று எழுகிறாள் ரேணுகாதேவி. வேறு ஒருவரின் உடலோடு தாய் நிற்பதைக் கண்டு பரசுராமன் பதறி போகிறான். மகனே, விதி வலியது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது காலத்தின் கணக்கு. அதன் வழி நடந்து முடிந்திருக்கிறது. இனி இந்த உருவத்திலேயே ஒரு காவல் தெய்வமாக இவ்வுலகில் நான் உலா வருவேன். நான் மட்டுமல்ல, இந்த உடலுக்கு சொந்தக்காரியும் ஒரு பதிவிரதை தான், மகா உத்தமிதான். அதனால் இவ்வுடல் பெற்றதால் எந்த வருத்தமும் இல்லை. இனி நான் ஊரின் எல்லையில் தான் இருப்பேன். உடல் மாறி உயிர் பெற்றதால் இனி என் பெயர் மாறி பருவம் தவறாமல் மழை பெய்ய ஆவண செய்வேன். ஊர் சுகிச்சம் பெற காரணமாக இருப்பேன். பெண்களை சந்தேகிக்கும் ஆண்களை வெறுப்பேன். எவர் ஒருவர்
ஆண் பெண் சம்பவத்திற்கு பின் நீராடாமல் ஆலயம் செல்கிறார்களோ அவர்களை அம்மை நோயால் தாக்குவேன். அத்தவறுக்கு வருந்தினால் நான் விலகிவிடுவேன். இதுதான் என் பிறப்பின் ரகசியம் என்று சொன்ன ரேணுகாதேவி சூட்சுமமாக மறைந்து போகிறாள். ரேணுகாதேவியும் ஆதிசக்தியின் அம்சம்தான். அவள்தான் இன்று நாம் வழிபடும் மகாமாரியம்மன். சரி, அடுத்து ஜோதிட பகுதிக்கு வருவோம். ஜாதகத்தில் சில தசைகள் சிக்கலானவை, ஆபத்தானவை, கண்டங்கள், நோய்கள், பேராபத்துகளை தருபவை. அவ்வாறான தசா காலங்களில் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் நான்காவது தசையாக சனி திசை வந்தால், ஐந்தாவது தசையாக செவ்வாய் திசை வந்தால், ஆறாவது திசையாக குரு திசை வந்தால், ஏழாவது திசையாக ராகு திசை வந்தால் கவனம் அவசியம். மிருகசீரிஷம், சித்திரை, அபிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது திசையாக சனி திசை வரும். அக்காலங்களில் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் தேவை. அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது திசையாக செவ்வாய் திசை வரும். வாகனம், ஆயுதங்கள் கையாளுதல், உயரமான இடங்களில் ஏறுதல், இறங்குதல் போன்ற காரியங்களில் கவனம் அவசியம். பரணி, பூரம், பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது திசையாக குரு திசை வரும். குரு திசை நடப்பில் உள்ள காலங்களில் சகல நிலைகளிலும் கவனம் தேவை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாவது திசையாக ராகு திசை வரும். ராகு திசை நடப்பில் உள்ள காலங்களில் வாகனம், நெருப்பு, நீர், மிருகங்கள் என அனைத்திலும் எச்சரிக்கை, கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இக்காலங்களில் பேராபத்துகள் வரும் திசை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இத்திசை நடைபெறும் காலங்களில் அனைத்து வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாளை மீண்டும் இன்று ஒரு தகவல் பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.